மே 6ஆம் தேதி வளர்பிறை பஞ்சமி திதி திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரமும் இருக்குது புனர்பூசமும் இருக்குது 6ஆம் தேதி புனர்பூசம் வந்து மத்தியானத்துக்கு மேலே வருதுன்னு நினைக்கிறேன் காலம்புரை திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது ஸோ வளர்பிறை பஞ்சமி திதியில் திருவாதிரை நட்சத்திரம் ஆதிசங்கரர் ஜெயந்தி இந்த ஆதிசங்கரர் ஜெயந்திக்கு நம்ம ஜவ்வரிசியில் ஒரு பிரசாதம் பண்ணப்படுறோம் என்ன பண்ண போறோம் இந்த ஜவர்சி இருக்கு இல்லையா இந்த மாவு ஜவர்சின்னு சொல்லுவா இல்லையா அதை ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு கப் எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஜன்னத்துல ஊற வச்சிருக்கேன் அப்புறம் ஜலம் எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளம் ஏலக்காய் முந்திரி பருப்பு அப்புறம் பச்சை கற்பூரம் குங்குமப்பு இப்போ நான் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் ஜலம் வச்சிருக்கேன் இல்லையா இந்த ஜலம் வந்து கொஞ்சம் இதானதுக்கப்புறம் அதை எப்படி போட்டுறேன் அதில் ரொம்ப ஃபுல்லாக வேகணும்னு இல்லை இப்போ என்ன ஆகுன்னா வேகும் போது இந்த இப்போ கீழே உள்ள பெற்ற ஜவர்சி கொஞ்சம் இதாகிடுத்து அப்படின்னா முழிச்சுட்டு மேலே வரும் அப்போ டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிடுறேன் இன்னைக்கு சங்கர ஜெயந்தி இல்லையா ஆமாம் ஆதிசங்கரை பற்றி சொல்லுங்க சங்கரர் சின்ன வயசுலேயே 8 வயசுக்கு முன்னாலேயே அவன் அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டார் நான் வந்து சன்னியாசி ஆக போகிறேன் அப்படின்னு அவ அப்பா வந்து சிவகுருன்னு அவர் 8 வயசுக்கு முன்னாலேயே அப்பா தவறிட்டார் அவன் அம்மாவுடைய வளர்ந்தார் 8 வயசுக்கு முன்னாலேயே அவன் அம்மா கிட்ட சொல்லி நான் சன்னியாசி ஆகி போய் இந்த லோகத்துக்கு என்னால் பண்ண முடிஞ்சதை பண்ண போகிறேன் என்ன ஒரு இது இல்லை அந்த வயசில் யாராவது ஒத்துப்படலாம் அம்மா அப்பா இல்லை இந்த மாதிரி குழந்தைக்கு இவ்வளோ நானும் வரணுவேன் அவள் ஒத்துக்கல அவன் அம்மா வந்து ஒத்துக்கல அதெல்லாம் பண்ணப்படாது அப்படின்னு சொல்லிட்டாள் அப்போது ஒரு நாள் அவன் அம்மா கூட ஆத்தங்கரைக்கு போகிறான் ஆத்தங்கரையில் இறங்கும் போது காலில் வந்து ஒரு முதல பிடிச்சின்னு இருக்கு சங்கரரை முதல பிடிச்சி விட மாட்டேங்கிறது அவன் அம்மா கத்துறோம் யாராவது வந்து காப்பாற்றுவான் அப்போ சங்கரர் வந்து அவன் அம்மாட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுமா நான் சந்நியாசம் போகிறதுக்கு ஒத்துக்கோ நீ சரின்னு சொல்லிட்டா அந்த முதல விட்டுடும் அப்படின்னாரான் நீ சரின்னு சொல்லிட்டா முதல்ல அந்த முதல விட்டுடும் பார்க்கறியா அப்படின்னாரான் சரின்னு சொன்னாலாம் முதல விட்டுறது இதெல்லாம் விளையாடல் ஆமாம் அவரது சிவபெருமானோடைய அம்சம் அப்படின்பா எப்படி ராமானுஜர் வந்து ஆதிசேஷனோட அம்சம் லக்ஷ்மணனோட அம்சம் அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி ஆதி சங்கரர் வந்து சாக்ஷாத் சிவபெருமானுடைய அம்சம் நீ சரின்னு சொல்லு இந்த முதல்ல விட்டுடுன்னு சொன்னும்போது அவன் அம்மா வந்து சரின்னு சொல்லிடுவான் ஆரியாம்பாள் அப்படின்னு பேர் அதுக்கப்புறம் 8 வயசுலேருந்து ஹிந்து தர்மத்துக்கு அளப்பரிய சாதனைகள்லாம் பண்ணார் அவருடைய வாழ்நாள் எவ்வளோ தெரியுமா 32 வயசு தான் ராமானுஜராவது 120 வயசு இருந்தான்னு சொல்லுவார் இவர் வந்து 32 வயசு தான் மொத்தம் 24 வருஷத்தில் என்டையர் ஜெயின மதத்தையும் புத்த மதத்தையும் புரட்டி போட்டு எடுத்து சனாதன தர்மத்தை கொண்டு வந்துவார் வெறும் 24 வருஷத்தில் கேதார்நாத் போனார் சிஷியால்கிட்டலாம் சொல்லிவிட்டு நீங்கள் இங்கேயே இருங்கோ வந்தால் திரும்பி போகலாம் நான் வரலன்னா நீங்கள் மட்டும் போங்க அப்படின்னார் அதுதான் கடைசியாக அவர்லாம் பார்த்தது சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வந்து கிருஷ்ணன் மேலே ஒரு தனி பிரியம் கிருஷ்ணனும் அவரும் பேசிப்பான் இது எப்படி நடந்ததுன்னா அவர் ஒரு லைஃப்லேயே ஒரு சம்பவம் நடந்தது அவன் அம்மாவுக்காக ஒரு கோவில் கட்டினார் கிருஷ்ணன் கோவில் கட்டினார் ஆதிசங்கரன் அவன் அம்மா வந்து அவள் இருக்கிற இடத்துலேருந்து காலடின்னு ஒரு கிராமம் கேரளாவில் காலடி கிராமத்திலிருந்து பெரியாறுன்னு ஒரு ஆறு ஒன்று ஓடும் அந்த ஆத்தங்கரைக்கு போயிட்டு கிருஷ்ணன் கோவிலுக்கு போயிட்டு குளிச்சுட்டு கிருஷ்ணன் கோவிலுக்கு போயிட்டு வருவாள் வயசாக வயசாக அது பண்ண முடியாமல் போயிடுத்து அப்போ சங்கரர்கிட்ட சொன்னான் ஆத்தங்கரை ரொம்ப தூரமாக இருக்கே அப்படின்னு கிருஷ்ணங்கிட்ட ஆதிசங்கரர் பேசினார் அம்மாக்கு இப்படி போக முடியல ஆத்தங்கரைக்குன்னு அப்போ கிருஷ்ணர் சொன்னாராம் ஆதிசங்கர்கிட்ட நீ காலடி எங்கே வைக்கிறியோ அங்கே பெரியாறு ஆறை கொண்டு வரேன் அங்கே வந்துடும் அப்படின்னாராம் ஆற்று பக்கத்தில் காலை வச்சது அங்கே வந்து பூர்ண ஆறு வந்தது இன்றைக்கும் பெரியார் ஒரு கிளை வந்து எர்ணாகுளம் வழியாக காலடிக்கு போகும் அங்கே வந்தது அந்த ஆத்தங்கரை அந்த ஆறு பூர்ண ஆறுன்னு பெரியாருடைய கிளை அங்கே வந்து ஒரு கோவில் கட்டி கொடுத்தார் அம்மாக்காக அது வந்து திருக்காலடியப்பன் கோவில் அப்படின்னு சொல்லுவார் கேள்விப்பட்டிருக்கேன் இது என்னாச்சு அப்படின்னா ஒரு தடவை முதல்ல பிடிச்சது அம்மா சரி போயிட்டு வா சன்னியாசம் அப்படின்ட்டான் போகும்போது அம்மா ரொம்ப வருத்தப்படுறான் இப்போ அவன் அம்மா கிட்ட சொல்கிறார் ஒரு வார்த்தை நீ எப்போ என்னை பார்க்கணும்னு நினைக்கிறியோ அப்போ ஒரு வார்த்தை சொல்லு இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நான் வந்துடுவேன்
அப்படின்னு அவன் அம்மா கிட்ட சொல்லிட்டு போறாரு. சங்கரர் இங்க இந்தியா ஃபுல்லா நடந்தார். இந்தியா ஃபுல்லா நாலு டைரக்ஷன்லயும் நாலு பீடம், எப்படி சவுத்துல வந்து சிங்கேரி மடம் இருக்கோ அது மாதிரி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு டைரக்ஷன்லயும் சக்தி பீடம் தேசம் பூரா நடந்தார். அந்த சமயத்துல அவன் அம்மாவுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. அவன் அம்மா வந்து எவ்வளவோ கட்டுப்படுத்தின்னு இருந்தா, அவன் வந்து லோக சேவையில் இருக்கான், அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இருந்தாலும் ரொம்ப உடம்பு முடியாம போயிடுத்து, பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ சங்கரான்னு மூணு தடவை கூப்பிட்டான். டக்குன்னு அடுத்த நிமிஷம் என் மடியில் படுத்துக்கோ அப்படின்னு சங்கரன் வந்துட்டான். கேளு, சங்கரன் மடியில் அவன் அம்மா படுத்ததுக்கப்புறம் அவன் அம்மா வந்து பிள்ளைய வந்து வருடி கொடுக்கலான்னு தலையில கை வைக்கிறான். தலையில எல்லாம் ஆபரணம், கழுத்துல பாக்குறான், கழுத்துல எல்லாம் ஆபரணம், கையில ஆபரணம். அவன் அம்மாவுக்கு கண்ணு மங்கிருது, ஆனா தெரியுறது கழுத்துல காலில் கையில எல்லா இடத்துலயும் ஆபரணம் போட்டுருக்கான் அப்படின்னு கோவம் வந்துருச்சு சங்கரன் மேல. நீ என்கிட்ட என்ன சொல்லிட்டு போன, துறவரம் அப்படின்னு சொல்லிட்டு போன, இப்படி ஆபரணங்கள் மேல ஆசை வச்சு இப்படி இருக்கும்போது இப்படி பண்றத பார்க்கும்போது எனக்கு என்னமோ உன்னுடைய செய்கையில சந்தேகம் வருது, என்ன நடந்துன்னு இருக்கு அப்படின்னு அவன் அம்மா கேட்குறா. அந்த சமயத்தில் கரெக்டாக சங்கரன் வாசலில் வந்து நிற்கிறார். அம்மா வந்துட்டேன் கூப்பிட்டியா, கொஞ்சம் லேட் ஆகிடுத்து அப்படின்னு டக்குன்னு தலையை திரும்பி பார்க்குறா. மடியில் வச்சுட்டு இருந்த யாரோ வச்சுட்டு அவர் இல்லை. ஆமாம், அப்போ அம்மா கேட்குறா, இப்போ நீ தான் உன் மடியில் படுத்துட்டுருந்தனே அப்படின்னும்போது சங்கரன் சொல்லா, இல்லை நான் இப்போ தானே வந்தேன் அப்படிங்கும்போது ஆபரணம்லாம் இருந்ததே அப்படிங்கும்போது சங்கரனுக்கு தெரிஞ்சு கிருஷ்ணன் கோவிலுக்கு வந்து அவள் அம்மா விட்டுட்டு ஊருக்கு போகிறார் இல்லையா, அவள் அம்மாவை தனியாக விட்டுட்டு அப்போ கிருஷ்ணங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டார், எங்கள் அம்மா தனியாக இருப்பா, நான் திரும்பி வர்ற வரைக்கும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடையது அப்படின்னு விட்டுட்டு போனாட்டு. இவன் அம்மா மூணு தடவை கூப்பிட்டு சங்கரன் வரத்துக்குள்ளார கிருஷ்ணன் நடுவில் வந்துட்டான். அதான் வந்து காலடின்னு சொல்லுவோம். எறணாகுளத்தில் இருந்து ஒரு 40-45 கிலோமீட்டர் காலடி அப்படின்னு சங்கரன் காலடி வச்ச இடத்துல பெரியாரோடைய கிளை பூர்ண ஆறு வந்தது, அதனால அந்த இடத்துக்கு பேர் காலடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலடிங்கிற ஊருக்கு அதுக்கு முன்னால வேற பேர் சசீலமோ என்ன சொல்லுவா, காலடின்னு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் காலடி அப்படின்னு பேர் வந்தது. என்னன்னா வேக வச்சேன் பார்த்தீங்களா, வேகனா ரொம்ப இல்லை, மூச்சு மூச்சுன்னு வேலை வரும்போது எடுத்து வடிகட்டிட்டேன். அப்படி ஃபுல்லாக அந்த இது குழப்பத்தன்மை காசு போயிடும். அப்புறம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு இப்படி லேசாக அது வந்து நல்லா சுள்ள வதக்கிட்டேன். இப்போ வந்து இதில் சர்க்கரையோ வெள்ளமோ இது வேணால் போடலாம். வெள்ளம் போட்டுட்டு நல்லா இது பண்ணுறேன். அம்மா அந்த முந்திரி பருப்பை வறுத்து பொடிச்சிட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா பால்ஸா உருட்டிடலாம், கிட்ஸுக்கும் கொடுக்க ஈஸியா இருக்கும். நல்ல ஐடியா. ஆமா, இல்ல இது வறுத்து பொடி பண்ணுவேன். லேசா நெய் விட்டு வறுத்து ஒன்னு ரெண்டா பொடி பண்ணிட்டோம்னா ஒரு பைண்டிங்கும் வரும், பிசு பிசுப்பு போயிடும். கிட்ஸுக்கும் கொடுக்க ஈஸியா இருக்கும். கரெக்ட், நான் பண்றேன். நான் அப்படி செஞ்சு நல்ல ஐடியா பண்றது. இதை பண்ணிட்டேன். சூப்பர். சமயம் உருட்டுகிட்டே கொடுக்கறது ஈஸியா இருக்கும். இந்த எல்லாம் வந்தா இப்படி ஆயிட்டுருக்கட்டும். அது நான் அதையும் வறுத்துக்கிறேன், வறுத்து பொடி பண்ணிக்கிறேன். இந்த முந்திரி பருப்பு இல்லை இதானே சொல்கிறேன், போருமா அது? ஆ, இது போதும். ஆ, சரி, பொடி பண்ணுறதுக்கு லேசாக சுட பண்ணிக்கிறேன். சுட பண்ணால் போடுறோம்ல ரக்ஷா? ஆ, போதும்மா. சொல்லுங்கள். ஆனால் ஒட்டாமல் வருது இல்லையா, இப்போ எடுத்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஆரட்டும். அந்த முந்திரி பருப்பு சொல்ல ரக்ஷா சொன்ன மாதிரி அதை தூவிட்டு பிடிக்கிறேன். ஆ, கீழே வைக்கிறேன். இது இந்த சக்கரை வெள்ளை சக்கரை போட்டுருந்தோம்னா வெயிட்டாகவே இருக்கும்ல? ஆமாம், வெள்ளையாக இருக்கும். நாட்டு சக்கரை போட்டுருக்கான். நாட்டு சக்கரை போட்டுருக்காமா? இந்த பச்சை கருப்புறமா இது இருக்குல்லையா, அது லேசாக மேலே தூவி வைக்கிறேன். நல்லா சூடு ஆறட்டும். இந்த முந்திரி பருப்பு இல்லை, அது பொடி பண்ணதை அப்படியே போட்டுருவேன். கையில் நெய் தட வேண்டு அப்படியே பிடிச்சிடலாம். ரெண்டு கையில் கொஞ்சோண்டு நெய் தட வேண்டியிருக்கேன். இதை அப்படியே கொஞ்சம் போட்டுட்டு பிடிக்கிறேன். சூடை கொஞ்சம் ஆறட்டுமே. இல்லை, நான் வாய்த்து வரலாம். பார்த்து சூடு இருக்குல்ல, ஆறட்டும். கொஞ்சம் இலகன் மாதிரி தான் இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா ஒட்டாம வரும். ஆனால் ஒட்டாது, நெய் போட்டு தான் ஒட்டாது. ஆதிசங்கரோட அந்த கிருஷ்ணது நல்லா இருந்தது. நல்லது வந்து நிறைய சமயங்கள் இருக்கு இல்லையா, கபாலிக சமயம், புத்த சமயம், ஜெயின மதம், இதெல்லாம் வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கோட்பாடு வச்சு ரொம்ப ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தது
ஆதிசங்கர் சமயத்தில் அவர் இருந்த டைமில் வெறும் 24 வருஷத்தில் குழப்பங்களெல்லாம் நீக்கி சனாதன தர்மம் வந்து உயர்ந்தது அப்படின்னு வாதம் பண்ணி நிரூபித்தவர் ராமானுஜர். அவருடைய வழியை தொடர்ந்து பண்ணார்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஆதிசங்கரர் வந்து இதை வந்து ஆரம்பித்து நிறைய சமய மத குருக்களோட வாதம் பண்ணி மக்களோட முன்னிலையில் வாதம் பண்ணி ப்ரூவ் பண்ணவர். நான் வந்து 4 டைரக்ஷன்லேயும் 4 மடம் கட்டினார். ஒன்று வந்து பூரி ஜெகநாதர் கோயில் கிட்ட பூரியில், ரெண்டாவது வந்து சிங்கேரி, அப்புறம் துவாரகா, உத்தராகண்டில் இருக்கிறதா ஜோதிர் மத் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜோஷி மடம்னு சொல்லுவாள், ஜோதிர் மத் அப்படின்னு சொல்லுவாள். அவள் சிஷ்யர்களையே வந்து இந்த மடத்துக்கு அதிபதியாக நியமிச்சிட்டு போனார். இந்த 4 பீடமுமே வந்து ஒரு ஒரு வேதமும் ஒரு ஒரு இடத்துல பேஸ் பண்ணி ரிக் யஜூர் சாம அதர்வன வேதம்ங்கிற மாதிரி வரும். இப்போ நம்ம வந்து சிங்கேரியில் போனோமே வந்து யஜூர் வேதம், அந்த மாதிரி ஒரு ஒரு மடத்துக்கும் ஒரு ஒரு வேதம் உண்டு. இப்போ நைவேத்தியத்தினால எப்படி வச்சுருக்கேன் நான், ஏன்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் கூட போட்டுனா கூட இந்த மாவு ஒரு நல்லா வர மாதிரி வரும், அது ஒட்டாது. கொடுக்கும்போது இப்படி இருந்தோம் வச்சுருக்கேன், இப்படி கொடுக்கலாம், ஒட்டாமல் இருந்தனால கொடுக்கலாம். அப்படி கொஞ்சம் ஆறணும், கொஞ்சம் ஆறணும். ஓகே, தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் போட்டு விட்டுருன்னா இன்னும் நல்லா ஒட்டின்னு வரும். இந்த மாதிரி வந்துடும் மேம், நல்லா ஒட்டாமல் வரும், இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் விஷயம். ஓகே.